வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற என்னென்னா பருத்தியில் பூச்சிப்புழு மற்றும் நோய் மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஏற்கனவே நிறையா விவசாயிகள் வந்து பூச்சிப்புழு மேலாண்மை பற்றி வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதில் நிறையா பேர் வந்து ஸ்கிப் பண்ணி ஓட்டி பார்ப்பீங்க போல், அதில் நிறைய பேர் புரியாதவங்க அப்புறம் கடைசியில் அதை சொல்லலை இது சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டோ ஓட்டிட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இடையில சொல்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு என்ன சொன்னோம்னே தெரியாது. அப்புறம் நீங்கள் இடையில இது பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து சரியாக புரியாது. அப்புறம் நீங்கள் திரும்ப கால் பண்ணி என்கிட்ட அதே கொஸ்டினை தான் திரும்ப கேட்குறீங்க டவுட். அதே தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஆனால் அதை வந்து சரியாக பார்க்குறதில்ல. முடிஞ்ச அளவு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி விவசாயிகளே, நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பருத்தியில் பூச்சிப்புழுக்கள் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பருத்தியில் வந்து அந்த பூச்சிப்புழுக்களில் சார் உறிஞ்சிற பூச்சிகளோட தாக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன மருந்து அடித்தாலுமே அப்படியே திரும்ப திரும்ப ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி காயை தொலைக்கிறது, இலையை சுருட்டி சாப்பிட்றது, அடுத்து வந்து இந்த இளஞ்சிவப்பு புழு, அடுத்து தண்டை தொலைக்கிறது, இந்த மாதிரி புழுக்களோட பாதிப்புகள்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும் பருத்தியில். இதுக்கு வந்து கரெக்டான மருந்து கொடுத்தா தான் கேட்கும். கடைகள் எல்லாம் போய் வாங்குவீங்க, ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட மருந்து அடிக்கிற விவசாயிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் மேக்ஸிமம் வந்து எந்த பயிராக இருந்தாலும் சரி, பருத்தின்னு இல்லை எந்த பயிராக இருந்தாலும் எடுத்தோடனே வந்து ஹை டோஸ் போகாதீங்க. எடுத்தோடனே வந்து ஹையாக இருக்கிற மருந்து அடிக்க வேண்டாம். அதே மாதிரி டோசேஜும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பத்து மில்லி போடுற இடத்துல நம்ம 30 மில்லி 20 மில்லி போட்டு அடித்தா உடனே கண்ட்ரோல் ஆயிரும், கேட்காது கேட்டுரும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி கடைக்காரங்க சொன்னாலோ இல்லை உங்கள் ஐடியாவுக்கு நீங்கள் பண்ணிங்கனாலோ உங்கள் இந்த பூச்சிப்புழுவை, உங்கள் பயிரை பாதிக்கிற பூச்சிப்புழுவை நீங்களே வந்து வீரியமாக்குறதுக்கு சமம். அதனால் முடிஞ்சளவு வந்து டோஸேஜ் கம்மி கம்மியாக கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டோஸில் வந்து ஹையாக்கிட்டே போங்க. அதில் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும், செலவும் உங்களுக்கு அதிகமாக வராது. எடுத்தோடனே ஹை டோஸ் கொடுத்து திரும்ப அதுக்கப்புறம் திரும்ப அதே பூச்சி வந்து பாதிச்சிச்சுன்னா அதை விட ஹை டோஸ் எவ்வளோ என்ன கொடுப்பீங்க? அதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கும் தெரியாது, மருந்து கொடுக்குற கடைக்காரங்களும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பமே வந்துடும். அதனால் கடைக்காரங்களே ஹையாக மருந்து கொடுத்தா கூட கம்மியான டோஸில் போங்க. ஒரு இளம் பயிர்னா ஒரு 15 நாள் ஸ்டேஜில் அடிக்கிறீங்கன்னா 15 நாள் ஸ்டேஜுக்கு கம்மியான டோஸ் மருந்து போங்க. அதுக்கடுத்து ஒரு 25-30 நாள் அடிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் அந்த டோஸ் அடுத்தடுத்து டோஸை கூட்டிக்கோங்க. மருந்து வந்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து நான் அதை சொல்கிறேன், சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து மருந்து அடிக்கல் மட்டும் டோசேஜ் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. முதல்ல வந்து இந்த கடிச்சு தாப்புற புழுக்கள், சுரண்டி தாப்புற புழுக்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து அமெரிக்கன் காய்ப்புழு, அடுத்தது வந்து இளஞ்சிகப்பு காய்ப்புழு, அதுக்கப்புறம் எரியாசிஸ் வகை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்களை வந்து பாதிக்கிறது. இந்த மூணு புழுவுமே பார்த்தீங்கன்னா காய்களை தான் தொலைச்சி உள்ளே போகும். ஃபஸ்ட்டில் வந்து அமெரிக்கன் காய்ப்புழு வந்து அந்த காயை தொலைச்சி புழு வெளியே இருக்கும், தலை மட்டும் உள்ளேருந்து கடித்து சாப்பிட்டுருக்கும். பூ, அந்த விதை, பஞ்சு எல்லாத்தையுமே சாப்பிடும். அதே மாதிரி தான் இளஞ்சிகப்பு காய்ப்புழு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பூ எல்லாத்தையுமே, பூ சுத்தமாக அந்த மேலே இருக்க ஓடு கீடு எல்லாமே சாப்பிட்றோம். அடுத்து வந்து எரியாசிஸ் வகை, இது வந்து அந்த மொக்கு எடுத்து வருதுங்களா பிஞ்சா அப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இலை சுருட்டு புழு, இந்த இலை சுருட்டு புழு நார்மலாக இருக்கும். நார்மலாக இது எந்த ஸ்டேஜில் வேணாலும் வரலாம். இதுக்கெலாம் கொஞ்சம் யூரியாவாக அளவாக போடணும். கொஞ்சம் பசுமை அதிகமாக இருந்தாலும் இந்த இலை சுருட்டு புழு வரும். இலையை சுருட்டிகிட்டு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த புழு இருக்கும், நீல நிறமாக நெல்லில் வர்ற அந்த இலை சுருட்டு புழு மாதிரியே இருக்கும். அடுத்தது வந்து புகையிலை புழு, இந்த புகையிலை புழு எப்போ வரும் பார்த்திங்கன்னா பூ எடுக்கும்போது வந்து பூவை கடித்து சாப்பிட்ருக்கும், பூவோட அந்த இதழ்கள் ஃபுல்லாக கடிச்சிருக்கும். இதுக்கு காரணம் வந்து இந்த புகையிலை புழு பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும், ஒரு சுண்டி வர்ற சைஸ் இருக்கும். இது ஒரு வேலையே சாப்பிட்றது தான், கடித்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த வண்டுகள் வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கூன் வண்டு. இது என்ன பண்ணோம்னா மண்ணுக்கு மேலே தெரிகிற அந்த தண்டை வந்து தொலைச்சி போயிருக்கும், அந்த தண்டு வந்து வீக்கமாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா பருத்தி வந்து பார்க்கறதுக்கு இருக்கும், ஆனால் எந்த வளர்ச்சியும் இருக்காது, எந்த ஆக்டிவிட்டிஸும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் அப்படியே செத்துரும். அடுத்தது வந்து தண்டு கூன் வண்டு. தண்டு கூன் வண்டு பார்த்திங்கன்னா அந்த கிளைகள் பிரான்ச்சு அல்லது மண்ணுக்கு மேலே இருக்க இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போய் வரும். உள்ளே பிரித்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து புழு இருக்கும், இது வந்து தண்டு கூன் வண்டு. இதோட பாதிப்புகளும் வரும். அடுத்தது வந்து தண்டு துளைப்பான், இந்த பருத்தியோட சைடில் இருக்க பிரான்ச்சு போகும் பார்த்திங்களா, கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாடல் மாதிரி அப்படியே கத்தரியிலலாம் வரும் பார்த்துருக்கீங்கன்னா அந்த மாதிரி அப்படியே சோர்ந்து போயிடும். உடச்சி பார்த்திங்கன்னா உள்ளே புழு இருக்கும், இந்த பிரச்சனையும் வரும். அடுத்தது வந்து சாம்பல் நிற வண்டு.
பார்த்தீங்கன்னா இலகி பின்னாடி தண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் கலரில் ஒரு வண்டு மாதிரி தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து புழு வண்டுகள்லே வந்து தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகிறது. இது என்ன பண்ணோம்னா அப்படியே தண்டே சுத்தமாக சாக அடிச்சிடும் செடி, அந்த மாதிரி உள்ளது இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சார் உறிஞ்சிற பூச்சிகள், பருத்தியில் கண்ட்ரோல் பண்ண முடியாத பூச்சிகளில் சார் உறிஞ்சிற பூச்சிகள் தான். அதில் வந்து முதல்ல வந்து தத்துப்பூச்சி, தத்துப்பூச்சி இருந்துச்சுன்னா இலையெல்லாம் கருகிட்டு போகும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ப்ரௌன் கலரில் தத்துப்பூச்சி நிறையா தெரியும். அதுக்கப்புறம் பருத்தி அஸ்வினி, அந்த பூ எடுக்கிற டயத்துலாம் பார்த்தீங்கன்னா இலையில பார்த்தா அசம்பம்னு சொல்லுவாங்க. அது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு செடியை எந்திரிக்கே விடாது. நீங்கள் கொடுக்குற சத்துக்கள் எவ்வளோ எடுத்தாலும் இந்த சார் உறிஞ்சிற பூச்சின் மட்டும் அப்படியே உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இலைப்பேன், இந்த இலைப்பேன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா மினிமம் பருத்தி முளைச்சி 15 நாளே ஸ்டார்ட் ஆகிரும். இலைக்கு பின்னாடி மேலெல்லாம் முடக்க முடக்காக இருக்கும். திருப்பி பார்த்திங்கன்னா அந்த இலையோட கேப்புகள்லாம் அந்த நரம்பு ஓரங்கள்லாம் சின்ன சின்ன பேன் மாதிரி அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் வெள்ளை ஈ, இந்த வெள்ளை ஈ பார்த்திங்கன்னா அது உட்கார்ற இடத்துல அப்படியே வெள்ளையாக பவுடர் அடித்த மாதிரி ஆயிரும். இது அப்படியே தொட்டிங்கன்னா அப்படியே பறந்து போகும். அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப சின்னமாக இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்தது வந்து சிகப்பு பருத்தி நாவாய்ப்பூச்சி, இது வந்து பூ எடுக்கிற டயத்துலேயே வரும், காய் எடுக்கிற டயத்துலேயே வரும். அடுத்தது வந்து சாம்பல் நிற நாவாய்ப்பூச்சி, இது ரெண்டுமே பருத்தி விவசாயம் பண்ண விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பூச்சிகளோட பாதிப்பு வரும். இதுவும் வந்து சாறுகளை உறிஞ்சி தான் குடிக்கும். இது வந்துச்சுனாவே பருத்தி காயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சூம்பி போயிடும், ஒரு சேஃபாகவே இருக்காது. அடுத்தது வந்து மாவு பூச்சி, இந்த மாவு பூச்சியும் அதே தான், சாரை உறிஞ்சி குடிக்கிறது தான். இந்த மாவு பூச்சி வந்துச்சுன்னா செடி அப்படியே உட்காந்து அப்படியே இப்போ படிஞ்சிரும், அந்தளவுக்கு வந்து மோசமானது இந்த மாவு பூச்சி. இருக்கிறதுல நான் சொன்னது வந்து மோசமான பூச்சிகளில் என்னென்னா சார் உறிஞ்சிற பூச்சிகள் தான். அது அந்த சார் உறிஞ்சிற பூச்சிகள் தான் மொத்தம் 7 பூச்சிகள் இருக்குது. இந்த 7 பூச்சிகளோட பாதிப்புனால நம்ம தொடர்ந்து மருந்து அடிக்கிற மாதிரி வரும். மற்ற இருக்க மேலே இருக்க பூச்சிகளை கூட அந்தந்த ஸ்டேஜில் வரும், ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இது மட்டும் வந்து இதுக்கு தான் கரெக்டான டோஸில் வந்து மருந்து போகணும். இல்லைனா வந்து நீங்கள் கொஞ்சம் டோசேஜ் அதிகமாக அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கம்மியான டோசேஜோ அந்த மாதிரி கொடுத்தீங்கனாலும் கேட்காது. டோசேஜ் வந்து ஒரு டைம் கூட கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டைம் அடுத்தடுத்து வந்து ஹையாக போகிற மாதிரி இருக்கும், செலவு அதிகமாகும். இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வந்து மருந்து கொடுக்கணும் விவசாயிகளே. முதல்ல வந்து இந்த அமெரிக்கன் காய்ப்புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு இதுகளோட பாதிப்புகள் வந்து இப்போ இருக்க பயிர்களில் வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. அடுத்தது வந்து எரியாசிஸ், இந்த இது வந்து சின்ன புழுவாக இருக்கும், இது பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து இலை சுற்று புழு, புகையிலை புழு, இந்த அஞ்சோட பாதிப்புகள் இருந்துச்சுனாவே நீங்கள் நார்மலாக வந்து மொதல் டோஸ் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தனி ப்ரொபனோபாஸ் கொடுங்க. ஒரு டேங்க் வந்து மினிமம் வந்து 30 மில்லி வரையும் கொடுக்கலாம், 25 30 மில்லி வரையும் கொடுக்கலாம், அதுவே கேட்கும். அதுக்கு அடுத்து வந்து அதை விட கொஞ்சம் சிவியராக இருக்குது, நார்மலாக இருந்துச்சுன்னா அது போதும், கொஞ்சம் சிவியராக நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொபனோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின் கூட வந்து இமாமெட்டின் கூட சேர்த்து கொடுக்கலாம். ப்ரொபனோபாஸ் சைஃபர் எவ்வளோ கொடுக்குனா ஒரு டேங்க் வந்து 25 ml 25 ல் இருந்து 30 ml கொடுக்கலாம். அதுக்கடுத்து இமாமெட்டின் பென்சோயிட் ஒரு டேங்க் வந்து 5 கிராம் வரையும் கொடுக்கலாம். இது ரெண்டு காம்பினேஷனில் கொடுத்தீங்கனாவே இது எல்லாத்துக்குமே கேட்கும். அதையும் மீறி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட ரொம்ப சிவியராக இருக்குது, பரவாமல் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப காய்கள் நிறையா இருக்குது பரவிடாமல் அடுத்து வந்து டக்குன்னு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து இந்த கோரஜன் டெக்னிக் அந்த மாதிரி போய்க்கிடலாம். ஆனால் நார்மலாக வந்து இந்த கம்மியான டோஸுகளில் அடித்தீங்கனாவே உங்களுக்கு கேட்கும், இதுக்கப்புறம் வந்து பெரிய அளவில் வந்து பரவாது. அதுக்கடுத்து வந்து இந்த கூன் வண்டு, பருத்தியோட கூன் வண்டு, தண்டு கூன் வண்டு, தண்டு துளைப்பான், அடுத்தது வந்து இந்த சாம்பல் நிற வண்டு, இந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்குறீங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் வந்து உரம் போடும்போது உரத்தை கூடவே அந்த குருணையை கலந்து போடுங்க. கார்போஃபியூடான் 3G குருணை இருக்குங்களே இதை வந்து உரத்தை கூடவே கலந்து போடுங்க. உரத்து கூடவே கலந்து போட்டிங்கனாவே இது கண்ட்ரோல் கிடைக்கும். மினிமம் வந்து ஏக்கருக்கு வந்து 5 ல் இருந்து 6 கிலோ வரையும் கலந்து போடலாம், அந்த அளவு போட்டாலே போதும். அது உரத்தோடு கலந்து போட்டிங்கனாவே இந்த மண் மூலியமாக பரவுறது வர்ற பூச்சிகள் இந்த மாதிரி இதுகள்லாம் கூன் வண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மண்ணிலே சரியாயிரும். மேலே ஸ்ப்ரே பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ப்ரொபனோபாஸ் சைஃபர் அந்த காம்பினேஷனில் கொடுத்தீங்கனாவே கேட்கும், அந்தளவுக்கு வந்து பெருசாக பரவாது. ஆனால் அந்த கார்போஃபியூடான் அந்த மாதிரி இதுக்கு போகும்போது வந்து உங்களுக்கு வந்து இதோட பரவல் வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்காது, டக்குன்னு வந்து அரெஸ்ட் பண்ணும், கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து சார் உறிஞ்சிற பூச்சிகள், இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் சார் உறிஞ்சிற பூச்சிகள். இல்லை தான் தத்துப்பூச்சி, பருத்தி அசுவினி, இலைப்பேனு, வெள்ளை, சிகப்பு பருத்தி நாவாய்ப்பூச்சி, சாம்பல் நிற நாவாய்ப்பூச்சி, மாவு பூச்சி. முதல்ல வந்து பருத்தி வச்ச உடனே முளைச்சி ஒரு 15-20 நாளுக்குள்ளே வர்றது இலைப்பேன் தான் வரும், தத்துப்பூச்சி இது ரெண்டுகளோட பாதிப்பு இருக்கும். இது எல்லாமே இலைக்கு பின்னாடி தான் இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து அசிபேட்டில் இருந்து ஆரம்பிங்க.
அசிபெட் வந்து ஒரு டேங்க் வந்து 25-30 கிராம் இந்த காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னாவே கேட்கும். அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலை, தத்துப்பூச்சிலாம் இருக்குன்னா தத்துப்பூச்சிக்கு வந்து அசிபெட் கேட்காது, இலைப்பெண் கேட்கும். தத்துப்பூச்சி இருந்துச்சுன்னா தயமத்தாக்சம் ஒரு டேங்க் வந்து 10 கிராம் தயமத்தாக்சம் கொடுத்தீங்கன்னாவே, இந்த தயமத்தாக்சம் எது எது கேட்கும்னா இலைப்பெண் கேட்கும், அசுவினி கேட்கும், தத்துப்பூச்சி கேட்கும், இந்த வெள்ளை கேட்கும். வெள்ளை ஈக்கெல்லாம் கொடுக்கும்போது காம்பினேஷனில் கொடுத்தீங்கன்னாவே கேட்கும். கூட வந்து பென்டால் அல்லது குளோரி சைஃபர் அல்லது தனி குளோரி 20EC இருக்குங்களே, இந்த மாதிரி காம்பினேஷனில் எது சேர்த்து கொடுத்தாலுமே இது எல்லாத்துக்குமே கேட்கும். உங்களுக்கு கண்ட்ரோலும் நல்லாயிருக்கும். தயமத்தாக்சம் கொடுத்தாவே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும். அல்லது வந்து இமிடா கூட கொடுக்கலாம். தயமத்தாக்சமும் இமிடாவும் கூட கொஞ்சம் சிவியராக இருக்குது, ஒரு காய் இப்போ வந்து நமக்கு வந்து காய் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, நல்லா பூ எடுத்துக்கிட்டு இருக்குது, இந்த டயத்தில் வந்து இந்த இலைப்பெண்களோட தாக்கம் இந்த மாதிரி தாக்கம் இருந்துச்சுன்னா இமிடாவும் கூட தயமத்தாக்சமும் சேர்த்து அடிங்க, நல்லா கண்ட்ரோல் இருக்கும். இமிடா வந்து ஒரு டேங்க் வந்து 10-15 ml, தயமத்தாக்சம் வந்து ஒரு டேங்க் வந்து 10 கிராம். கூட வந்து ஒட்டு பசை கம்பல்சரி சேர்த்து அடிங்க. உங்களுக்கு இந்த எல்லா மருந்துக்குமே ஒட்டு பசை சேர்த்து அடித்தா நல்லது. இந்த காம்பினேஷனில் கொடுக்கையில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாரூஞ்சர பூச்சிகளோட தாக்கம் இருந்துச்சுன்னா ஒட்டு பசை சேர்த்து அடிங்க. ஒரு டேங்க் வந்து 2.5 ml to 5 ml வரையும் கொடுக்கலாம். இந்த காம்பினேஷனில் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த சாரூஞ்சிற பூச்சிகள் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து இலைக்கு பின்னாடி தான் இருக்கும். அந்த மருந்து இலைக்கு மேலே படுறது இல்லாமல் இலைக்கு கீழேயும் ஸ்ப்ரெட் ஆகி பரவும். அதனால் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து நல்லா கிடைக்கும். இந்த காம்பினேஷனில் கொடுங்க, நல்லா ரிசல்ட் இருக்கும். இதை மீறி உங்களுக்கு வேறு எதாவது அதிகமாக பரவுது, இதுவும் அடித்து எங்களுக்கு கேட்கல அப்படிங்கிற விவசாயிகள் வந்து, ஏன்னா பருத்திக்கு வந்து நிரந்தரமாக இதுதான் இது அடித்தாவே கேட்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மருந்து அடுத்தடுத்த டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். அடுத்தடுத்த மருந்தை காஸ்ட்லியான மருந்து தேவையில்ல, கம்மியான அளவில் மருந்து கொடுத்தாவே போதும். குளோரி தனி குளோரி 20EC கொடுத்தாவே இந்த புழுக்கள் இந்த வண்டுகள் எல்லாத்துக்குமே கேட்கும். அதுலேயும் வந்து இந்த கூன் வண்டுகள்லாம் இருக்குங்களே, இதுக்கெல்லாம் குளோரி 20EC-யே நல்லா ரிசல்ட் இருக்கும். காஸ்ட்லியான மருந்து 2000-3000 ரூபாய்க்கெல்லாம் மருந்து அடிக்க தேவையில்லை விவசாயிகளே. அடுத்தது வந்து பருத்தியில் உரம் வைக்கும்போது மேக்ஸிமம் வந்து இந்த பைட்டோசில் கிடச்சா வாங்கி வைங்க. இது இந்த தத்துப்பூச்சிகளுக்கெல்லாம் நல்லா கேட்குது. அதே மாதிரி இந்த நூற்புழு இந்த மாதிரி தண்டு துளைப்பான் அந்த மாதிரி இதுகளுக்கும் கேட்குது. ஏன்னா நெல்லில் வந்து புகையான் வந்து எவ்வளோ மோசமானன்னு தெரியும். தத்துப்பூச்சிகளே ரொம்ப மோசமானது புகையான் தான், அந்த புகையான் பாதிப்பே வரல. அதனால் மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பருத்திகளில் வந்து இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளோட தாக்கங்கள் குறையலாம், சாறு உறிஞ்சிற பூச்சிகளுக்கு வந்து அதிகமாக மருந்தடிக்கிற செலவு குறையலாம். கண்டிப்பாக வைங்க. பருத்திகளுக்கு இது வரை வச்சாகலாம் என்னன்னு தெரில, ஆனால் பருத்திக்கு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நெல்லை வச்சு சொல்கிறேன், நெல்லில் வந்து அந்த புகையான்கிற வந்து சாரூஞ்சிற பூச்சி தான். அது மட்டும் இல்லை, இந்த தத்துப்பூச்சி இந்த மாதிரி இதுகளும் சாரூஞ்சிற பூச்சிகள் தான். அதுகளோட பாதிப்புகளே இல்லாதப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுலேயும் பருத்திலையும் வந்து பெருசாக வந்து இந்த சாரூஞ்சிற பூச்சிகளோட பாதிப்புகள் இருக்காது. அதனால் தாராளமாக வந்து பைட்டோசில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க விவசாயிகளே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்ன ஸ்டேஜில் வரும் அதையும் பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து வாடல் நோய். இந்த வாடல் நோய் வந்து ரெண்டு விதமாக வரும், ரெண்டு விதமான வாடல் நோய் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தண்டில் வரும், அடுத்து வந்து இலைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட கூட இருக்கும். ரெண்டு விதமான வாடல் நோய் இருக்குது. அடுத்தது வந்து வேரழுகள். வேரழுகள் பார்த்தீங்கன்னா வேரை பிடிங்கி பார்த்தீங்கன்னா அந்த வேரோட தோலை எடுத்துகிட்டு அப்படியே அந்த குச்சி மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமானது இந்த வேரழுகள் வந்து. அடுத்தது வந்து சாம்பல், சாம்பல் நோய் கேள்விப்பட்டிருப்பீங்களே. இலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து மேலேயும் வரும், இலைக்கு அடியிலையும் வரும், ரெண்டு விதமாக வரும். அடுத்தது வந்து காயல்கள். காயல்கள் வந்து இது எப்போ வரும்னா பூ வந்து வெடித்து காய் வந்து வெடித்து பஞ்சா வெளியில் வரும்போது தான் நமக்கு அந்த காயல்கள் பிரச்சனை வரும். இந்த காயல்கள் வந்துச்சுனாலும் உங்களுக்கு மகசூல் பாதிக்கும். ஏன்னா அந்த பஞ்சு வந்து வெண்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பஞ்சை எடுப்பாங்க. அந்த காயோட மேல் பகுதி ஃபுல்லாக கருப்பாயிருச்சுன்னா உள்ளே இருக்க பஞ்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாயிரும். அந்த பூஞ்சனத்தோட பாதிப்பு வந்து பஞ்சில் போயிடும். அடுத்தது ஆல்டர்னேரியா இலைக்கருகள் நோய். இந்த இலைக்கருகள் நோய் பார்த்திங்கன்னா அங்கங்கே இலைகள் வந்து ஓரங்கள்லாம் கருகி இருக்கும், பொட்டாஸ் பொட்டா எப்படி வெந்து போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது ஆல்டர்னேரியா இலைக்கருகள் நோய். அதுக்கப்புறம் வந்து இலைப்புள்ளி நோய். இலைப்புள்ளி நோய் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். அப்படியே இப்போ அந்த சின்ன புள்ளியாக வர அப்படியே பெருசாக பரவிக்கிட்டே போகும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த இலைப்புள்ளிகளில் 2-3 விதமாக இருக்குது. இந்த மாதிரி அடுத்தது வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் அங்கங்கே வரும். அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியல் கருகல் நோய். இந்த பாக்டீரியா கருகல் நோய் என்னாகுன்னா பருத்தியவே பாதிக்கும். பருத்தி உள்ளே பிச்சு பார்த்திங்கன்னா அந்த ஓரங்களில் ஃபுல்லாக இந்த நோய் வந்து நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. பருத்தி வெடிக்காது, அப்படியே நின்று போயிடும். உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே வெந்து போன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாதிப்புகளும் வரும். அடுத்தது வந்து புகையிலை கீற்று வைரஸ். இது வந்து தத்துப்பூச்சினால் வர்ற நோய் தான்.
இந்த நோய் பார்த்திங்கன்னா பயிரை அப்படியே முடக்கி போன மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வைரஸ் நோய். இதை பரப்புறது தத்துப்பூச்சி தான். அதுக்காண்டி தான் நம்ம தத்துப்பூச்சிக்குள்ளே மருந்து அடிக்கிறது. அந்த தத்துப்பூச்சிங்கிறது சாரூஞ்சிற பூச்சிகள். இந்த சாரூஞ்சிற பூச்சிகள்னால் தான் இந்த நோய் பரவுது. வைரஸ் நோய் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரவாது. அதை பரவுறது என்னென்னா வெக்டார்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சி தான் பரவுது. இதே நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மருந்துலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோய் மருந்து சேர்த்து தான் அடிக்கணும். மேக்ஸிமம் வந்து கார்பன்டசி மேங்கோசப் சேர்த்து அடித்தீங்கன்னாவே போதும். ஒவ்வொரு மருந்துலையும் நீங்கள் நோய் மருந்து சேர்க்காமல் நம்ம பூச்சி மருந்து அடிச்சிட்டோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது. அதே மாதிரி இந்த வாடல் நோய் வருதுங்களா ஆரம்ப நிலையில் அப்படியே செடி சாகும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து கார்பன்டசி மேங்கோசப் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 2.5 கிராம் வந்து ஒரு செடிக்கு வந்து 50 மில்லி அது ஊற்றுனீங்கனாவே இந்த வாடல் நோய் பெருசாக வராது. ஏன்னா அது மண் மூலியமாக பரவுற நோய். அதுக்கப்புறம் வர்ற நோய்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கார்பன்டசி மேங்கோசப் நார்மலாக சேர்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த நோய்கள் வந்து பெரிய அளவில் பரவாது. விவசாயிகளே நல்லா கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா அந்த நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆரம்ப நிலையிலே நீங்கள் ஒவ்வொரு டைமும் மருந்து கொடுத்துட்டு வரையிலே பயிரில் வந்து நோய் தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்காது, கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். நீங்கள் நோய் வந்து கண்டிப்பாக சேர்த்து தான் அடிக்கணும். நோய் மருந்து சேர்க்காமல் மருந்து அடிக்காதீங்க. பூச்சி மருந்து மட்டும் அடித்தா போதும், நோய் மருந்து தேவையில்ல. நார்மலாக ஒரு 1/2 கிலோ கார்பன்டசி மேங்கோசப் அந்த காம்பினேஷனில் வந்தீங்கன்னாவே போதும். ஒரு சில இது வயல்களில் வந்து இந்த புள்ளி நோய் இந்த மாதிரி கருகல் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிவியராக பரவுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வந்து இது சேர்த்துக்குங்க, சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு அந்த சேர்த்து அடித்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். வாடலுக்கு வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு சேர்த்து கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும். மாற்றி மாற்றி அடிங்க. ஃபஸ்ட் டைம் அடிக்கும்போது வந்து கார்பன்டசி மேங்கோசப் அடித்தீங்கன்னா அடுத்த டைம் வந்து சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். நோய் அவ்வளோ சீக்கிரம் பரவாது விவசாயிகளே. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும், இல்லை இந்த மாதிரி மருந்துகள் வந்து வேறு எந்த விதமாகவும் கொடுக்கலாமா பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் எனக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசலாம். ஏன்னா வந்து பருத்தியில் வந்து அதிகமாக மருந்து அடித்து அதிகமாக செலவு பண்ணுறீங்க. அடுத்தது வந்து பருத்தியில் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு சாரூஞ்சிற பூச்சிகள் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைமெத்ரோஜின் சொன்னீங்களே புகையானு கடிக்கிற மருந்து, அந்த மருந்து கொடுங்க. ஒரு டேங்க் வந்து 1/2 கிராம் கொடுத்தா கூட போதும், சூப்பர் கண்ட்ரோல் இருக்கும், டக்குன்னு அரெஸ்ட் ஆகும். எந்த சாரூஞ்சிற பூச்சியாக இருந்தாலும் எல்லா விதமான சாரூஞ்சிற பூச்சிகளுக்குமே அது கேட்கும். ஆனால் அது வந்து ரேட்டு வந்து காஸ்ட்லியானது. ஒரு 120 கிராமே பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரும், 120 கிராம். ஆனால் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இதை வந்து சிவியரான ஸ்டேஜில் தான் அடிக்கணும். ஆரம்ப ஸ்டேஜில் அடித்து பூச்சிகளை வந்து வீரியமாக்கிறாதீங்க. ஆரம்ப ஸ்டேஜில் அந்த மாதிரி டைமத்தக்சம் இமிடா அசிபேட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டே வாங்க. அதை மீறி உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கல இதெல்லாம் அடிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா பைமெத்ரோஜின் கொடுங்க. ஒரு டேங்க் வந்து 6-8 கிராம் வரையும் கொடுங்க, நல்லா கண்ட்ரோல் இருக்கும். ஒட்டு பசம் மட்டும் சேர்த்து அடிங்க. மிக மேக்ஸிமம் இதை அடித்தீங்கனாவே 15-20 நாள் வரைக்கும் இந்த சாரூஞ்சிற பூச்சிகளோட பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி அடியில் வந்து கண்டிப்பாக வந்து இது போடுங்க, பைட்டோசில் போடுங்க கிடச்சிச்சின்னா. அப்படி பைட்டோசில் கிடைக்கலனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரேன். அதே மாதிரி இந்த பைமெத்ரோஜின் உங்களுக்கு கிடைக்கலனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் தர்றேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம விவசாய பொக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே.